மத்திய அரசின் சமூக நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என்று அரசாங்கம் வந்து அறிவித்திருந்தது. அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாள் ஆதாரை இணைப்பதற்கான காலக்கெடு என்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த காலக்கெடுவை 30ஆம் தேதி வரை நீட்டித்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வங்கிகள் ப்ளஸ் மொபைல் ஃபோன்கள் போன்றவற்றோடு வந்து ஆதார் எண்ணை கட்டாயமாக இந்த மாதத்தோடு 31ஆம் தேதிக்குள்ளே இணைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் வந்து இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை மனு வந்து தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனு மீது தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இதற்கு வந்து தற்காலிகமாக இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவிச்சிருந்தது. இந்நிலையில் இந்த மாதம் 31ஆம் தேதி முடிவடையக்கூடிய அந்த காலகட்டத்தை 30ஆம் தேதி வரை நீட்டித்திருப்பதாக மத்திய அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா ரேஷன் கார்டு, ரேஷன், 100 நாள் வேலை திட்டம், ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றுக்காக ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய அந்த கால அவகாசம் மேலும் 3 மாதம் அதிகரித்திருக்கிறது. இதற்கான காரணம் மத்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதார் எண்ணை இணைப்பதற்கு கண்டிப்பாக இணைக்க வேண்டும், அப்படி இணைக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக உண்மையான பயனாளிகளுக்கு பலன் கிடைக்காமல் போகக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.